சிவபெருமானின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இந்த அறுபத்து மூவர் பகுதிக்குள் செல்வோம் வாருங்கள் மாணிக்கவாசகப் பெருமான் இயற்றிய திருவாசகத்தில் இடம்பெற்ற சிவபுராணத்தின் பெருமைகளைத் தொடர்ந்து காண்போம் தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியழிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் என்று தேனாகப் பாடிய புராணத்தின் சிறப்புகள் இதோ தில்லையில் ஒரு ஆணி மாதம் ஆயில்யம் அன்று சிவபெருமான் அந்தணர் வடிவம் தாங்கி திருநீரு பூசி மாணிக்கவாசகர் தங்கியிருந்த மடத்திற்கு வந்தார் வந்தவர் மாணிக்கவாசகர் பெருமானிடம் தாங்கள் எழுதிய திருவாசகத்தை நீங்கள் ஒருமுறை சொன்னால் அப்படியே ஓலைச்சுவடிகளில் எழுதிக்கொள்கிறேன் என்றார் மாணிக்கவாசகர் அமர்ந்திருந்தபடியே ஐம்பத்தோரு பதிகங்கள் கொண்ட திருவாசகத்தின் அறுநூற்று ஐம்பத்தி எட்டு பாடல்களையும் சொல்லச் சொல்ல பெருமான் எழுதி கொண்டார் எழுதிக்கொண்ட திருவாசகமடங்கிய அத்தனை ஓலைச்சுவடுகளையும் பெருமான் நடராச சன்னதி முன்பு வைத்துவிட்டு மறைந்துவிட்டார் மறுநாள் ஆனி மாதம் மகம் நட்சத்திரத்தன்று ஆலயத்திற்கு வந்த தில்லை வாழ் அந்தனர்கள் எனப்படும் தீட்சிதர்கள் கூத்தபெருமான் சன்னதியில் நிறைய ஓலைச்சுவடிகளைக் கண்டு திகைத்துப் போயினர் சுவடிகள் அத்தனையையும் எடுத்துப் பார்த்த தீட்சிதர்கள் கடைசி ஓலையில் மாணிக்கவாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என கையொப்பமிடப்பட்டிருந்தது மீண்டும் திகைத்துப் போய் பெருமான் கருணையை வியந்த அந்தணர்கள் மாணிக்கவாசகர் தங்கியிருந்த இடம் சென்று நடந்தவற்றைக் கூறி அவரை அழைத்து வந்தார்கள் ஓலைச்சுவடிகளில் உள்ள ஒவ்வொரு திருவாசக பாடலையும் பார்த்து கடைசியில் பெருமானது ஒப்பத்தையும் கண்டு பிரமித்தவராய் ஆம் அடியேன் சொல்ல எழுதப்பட்டதுதான் என்று சொல்லி வந்தது பெருமான்தான் என நினைந்து உருகி கண்ணீர் சொரிந்தார் தீட்சிதர்கள் மாணிக்க வாசகரிடம் ஓலைச்சுவடியில் உள்ள திருவாசகத்திற்கு பொருள் கூறுமாறு வேண்டினர் மாணிக்க வாசகர் மந்தகாச புன்னகையுடன் நடன கோலத்தில் இருக்கும் நடராச பெருமானை காட்டி இப்பாடல்கள் அனைத்துக்கும் இவர்தான் பொருள் என்றார் அப்படி மாணிக்கவாசகர் கூறியதும் பெருமான் அருகே ஒரு ஒளி தோன்றியது அதை நோக்கிய வண்ணம் உள்ளே சென்ற மாணிக்கவாசகர் சிவபெருமானுடன் இரண்டறக் கலந்துவிட்டார் ஆக ஆணி மகம் மாணிக்கவாசகரின் குறுபூசை நாளாகும் இன்னும் பல சிறப்பினை தொடர்ந்து வரும் பகுதியில் காண்போம் இறைவனை போற்றி இறையொருள் பெற்று இன்புற்று வாழ்வோம்